ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த பூலாவாரி சுகுமாரன் கொலையில வந்து ஆட்களை கண்டுபிடிக்க முடியும். எம்ஜிஆர் பக்கம் பார்த்தா அவர் மூணு படம் நடிச்சிட்டார் 76ல். உழைக்கும் கரங்கள், ஊருக்கு உழைப்பவன், நீதிக்கு தலை. மூணுமே சாதாரண கரங்கள். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல திமுக ஆட்சி டிஸ்மிஸ் ஆன வரைக்கும் பார்த்தோம். இப்ப திமுக ஆட்சி டிஸ்மிஸ் ஆன பிறகு என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம். திமுக ஆட்சி டிஸ்மிஸ் ஆன உடனே கவர்னர் ஆட்சி வருது. கவர்னர் ஆட்சி வரும்போது அரசு அதிகாரிகள்லாம் முழு அதிகாரம் பெற்றவர்களாகிறாங்க. இந்த கட்சிக்காரங்களுக்கு பயப்பட வேண்டாம், கட்சிக்காரங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம். இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அந்த வார்டு கவுன்சிலர்லாம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு அதிகாரம் பண்றது, எம்எல்ஏ சொல்லிவிட்டாருன்றது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இல்லை. இப்ப வந்து ஒரு அதிகாரிகளுடைய ஆட்சி. இப்படி இருக்கும்போது ஜனவரி 31ல டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. பிப்ரவரி 15ல இந்திரா காங்கிரஸும் காமராஜர் இறந்து போனனால அந்த சிண்டிகேட் காங்கிரஸ் எனப்படுகின்ற அந்த ஸ்தாபன காங்கிரஸ் பழைய காங்கிரஸும் ஒன்னு சேர்றாங்க. கடற்கரையில வச்சு ஒரு இணைப்பு கூட்டம் நடக்கும். அந்த இணைப்பு கூட்டம் நடக்கும் போது இந்திரா காந்தி வந்து தான் பேசும் போது ஏன் வந்து திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதுன்னு காரணங்களை சொல்றாங்க. என்ன காரணம் சொல்லுவாங்க? ஊழல். அவங்க செய்த ஊழல் தான் காரணம்வாங்க. என்னைய திட்டினாங்க மேடையில, இப்படி எல்லாம் மறுமணம் செய்துக்கோ, நான் அவங்க தங்கப்பதக்கம் வாங்கிக்க, அரசு தங்கப்பதக்கம் வாங்கிக்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்ப இப்படி இருக்கிற வேளையில இவங்க அந்த மேடையில வச்சு அந்த ரீசன் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. போன பிறகு அதுக்கு அடுத்து வந்து அவங்க ஒரு விசாரணை கமிஷன், அதுதான் இந்திய அல்லது தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான கமிஷன். என்னன்னா இவங்க எத்தனையோ புகார்கள், இப்ப எம்ஜிஆர் கொண்டு போய் மத்திய அரசுல கொடுத்த புகார், இங்க ஆளுநர்கிட்ட கொடுத்தது, அங்க குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்தது, ஆளுநர் தான் வாங்க மாட்டேன்ட்டாரு, இதெல்லாம் அடிப்படையில தான் அவங்க வந்து அந்த விசாரணை கமிஷனை அமைக்கிறாங்க. அப்போ எம்ஜிஆர் வந்து 54 புகார் கொடுத்திருந்தார். அந்த 54 அவங்க தங்களுக்கு சரி என்று பட்டது ஒரு 24 எடுத்து கமிஷன் வைக்கிறாங்க. அந்த கமிஷன் வைக்கும் போது அது வந்து அடையாறுல சுடர் இல்லம் அப்படின்ற ஆபீஸ்ல, அந்த ஆபீஸ்க்கு பேர் சுடர் இல்லம், அங்கதான் கமிஷன் விசாரணைகள்லாம் நடக்கும். 86 முறை அந்த கமிஷன் கூடுது, விசாரிக்குது ஆட்களை. 1600 சாட்சியங்கள் விசாரிக்கிறது, 1600 சாட்சி. அதற்கடுத்து அந்த ஃபைல் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண அந்த ரிப்போர்ட் வந்து எவ்வளவுன்னா, கமிஷன் ரிப்போர்ட்டு 13000 பக்கம், 4 வால்யூமா கொடுக்குறாங்க. 13000 பக்கத்துல கொடுக்குறாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் அந்த சாராம்சம் என்னன்னா, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம், கலைஞர் மேலையும் அவருடைய அமைச்சரவை சகாக்கள் மேலையும் நடவடிக்கை எடுக்கலாம். அடுத்தது இவங்க கண்டுபிடிக்க முடியாத வகையில விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்திருக்காங்க. சோ இது வந்து இதுல உள்ள அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை அவங்க வியந்து சொன்னாங்களா, இல்ல அதுல உள்ள டிஃபிகல்ட்டி, கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான டிஃபிகல்ட்டிய சொன்னாங்களான்னு தெரியல. ஆனா இது வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ரெண்டு முக்கியமான விஷயங்கள், ஒன்னு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம், ரெண்டாவது அப்ப யார் நடவடிக்கை இதை எடுத்திருக்கணும் அப்படின்னா, அடுத்து ஜெயிச்சு வந்த எம்ஜிஆர் ஆட்சியில எம்ஜிஆர் செய்திருக்கணும், அவர் செய்யாம விட்டுட்டார். அவர் அந்த பக்கம் பார்த்தா நண்பர் தானே, அவரை கொண்டு போய் ஜெயில போடணுமா அப்படின்றவாரு. இன்னொன்னு விஞ்ஞான பூர்வமாக செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லும் போது அதை கண்டுபிடிச்சு நிரூபிக்க முடியலன்னா அது நமக்கு கெட்ட பேரா போயிடும், அசிங்கமா போயிடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த பூலாவாரி சுகுமாரன் கொலையில வந்து ஆட்களை கண்டுபிடிக்க முடியல, சாட்சி எல்லாம் பிறல் சாட்சியா போய் ஒன்னும் நிரூபிக்க முடியல. யார் வந்து அந்த கொலை செய்தது, யார் சுட்டது, யார் கண்ணை தோண்டியது, யார்ன்றது கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியல. அப்போ எம்ஜிஆர் வந்து அதை செய்யல. ஆனா இப்ப வந்து இந்த சர்க்காரியா கமிஷன் போட்டு இதை செய்யறாங்க. செய்யும் போது அவர் 1977 மத்திய அரசுல அந்த கமிஷன் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டார். இதுல ஒரு வேடிக்கையான விசாரணைகள்லாம் உண்டு. இப்ப இன்னைக்கு கூட ஆறுமுகசாமி கமிஷன், அந்த ஜெயலலிதாவுடைய மரணம் பற்றிய கமிஷன்,
அதை கொடுத்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு, சசிகலாவையும் பழைய ஹெல்த் மினிஸ்டர் அவரையும் விஜயபாஸ்கரையும் விசாரிக்கலாம் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, விசாரணைக்கு வரல, அவங்கள வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. விசாரணை கமிஷனே விசாரிக்காம விசாரிக்க முடியாம இந்த மாதிரி அவங்களுடைய லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல, அவங்க வந்து ஒன்றும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது, அதனால அவங்க வந்து சமன் அனுப்புவாங்க, வாங்க விசாரணைக்கு வாங்கன்னு அழைப்பு அனுப்புவாங்க, வந்தா விசாரிப்பாங்க, இல்லைன்னா இவங்கவுங்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கல விசாரிக்கலன்னு முடிச்சு. அப்போ விசாரணையில ஒரு வேடிக்கையான சம்பவம் ஒன்று சொல்லுவாங்க, அதை அவங்களோட பகிர்ந்துக்கிறது நல்லா. இந்த இது சக்கரை இருக்குல்ல, சக்கரைன்னு அங்க மெட்ராஸ் பக்கம் சொல்லுவாங்க, தெக்க வந்து சீனின்னு சொல்லுவாங்க. அந்த மூட சக்கரை வந்து வாங்கினதாக கொள்முதல் பண்ணது இருக்குது, ஆனா இல்லை. அப்ப எங்க போச்சு அப்படின்னா, சக்கரை எல்லாம் வந்து எறும்பு தின்றுச்சு அப்படின்னு. சக்கரை எல்லாம் எறும்பு தின்றுச்சா, இவ்வளவு மூட்டை மூட்டை சக்கரையவா எறும்பு தின்னுது, எறும்பு எங்கிட்டு சக்கரை தின்னும், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மூட்டையவா எறும்பு தின்னும், அவ்வளவு எறும்பா இருக்குது நாட்டுல அப்படின்ட்டு. சரியா, சக்கரையத்தான் எறும்பு தின்றுச்சு, அந்த சக்கரை வச்சிருந்த மூட்டை இருக்கும்ல அந்த மூட்டையை என்னன்னா கண்டுபிடிச்சிடலாம்ல, இத்தனை மூட்டை சக்கரை இறக்கி இருக்காங்க ஏத்தி இருக்காங்கன்னு. அதை எங்க, அந்த சாக்கு எங்க அப்படின்றாங்க. அந்த சாக்கு பையில தானே சக்கரை போட்டு கொண்டு வருவாங்க, அந்த தச்சு, அந்த சாக்கு எங்கன்னா அதை கரையா தின்றுச்சு. கரையா எங்க இருக்கும், மண்ணு தரையில இருக்கும், மண்ணுலதான் அது வந்து கரையா. கரையான் புற்றில் கருணாகம் குடி புகுந்தது போலன்ட்டு திமுகவுல வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, கரையா தின்றுச்சு. எந்த சிமெண்ட் கொட்டகையில சிமெண்ட் வீட்டுல வந்து கரையா வந்து தின்னுது அப்படின்னாதான் நம்ம துணிமணியெல்லாம் தின்னுட்டு போயிருமே. இப்படியெல்லாம் வந்து நாசுவுக்காக பதில் சொல்லி தப்பித்து கொண்டவர்கள் தான் அன்றைக்கு இந்த விசாரணை கமிஷன்ல விசாரிக்கப்பட்டவர்கள். இப்படி நிறைய இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் உண்டு. இதுல அந்த சமயம் குமுதத்துல வாரம் ஒரு ஊழல் பற்றி எழுதுனாங்க, டீட்டெயிலா எழுதுனாங்க. இதுல அந்த கையூட்டு அல்லது லஞ்சம் வாங்கினது, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணது, இதெல்லாம் நிறைய. இதத்தான் இந்த சர்க்கரை பெயர ஊழல்னு சொல்றது. இப்ப நான் சொன்னது ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து பூச்சி மருந்து ஊழல். இந்த பூச்சி மருந்து ஊழல் வந்து இப்போ இந்த உப்மா கம்பெனின்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு பேர்ல வந்து ஒரு கம்பெனி பேர், ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் கம்பெனின்றது, அந்த ரப்பர் ஸ்டாம்ப் மட்டும் வச்சுக்கிட்டு ஷெல் கம்பெனிஸ்னு இப்ப சொல்றாங்க அதுக்கு பேர். ஒரு ரப்பர் ஸ்டாம்ப்னா என்ன, ஒரு லெட்டர் பேடு, லெட்டர் பேடு கம்பெனி. ஒரு லெட்டர் பேடு இருக்கும், அதுல வந்து கொடுக்கல் வாங்கல் பண்ணினதா அந்த லெட்டர் பேடு வந்து எழுதி டைப் பண்ணி அதை ஒரு ஃபைல் பண்ணி வச்சிருப்பாங்க, இவ்வளவுதான். அதுக்கு அந்த ஆபீஸ் அட்ரஸுக்கு ஒரு அட்ரஸ் போட்டிருப்பாங்க, அங்க போனா அந்த மாதிரி ஒரு ஆபீஸே இருக்காது. இன்ஃபேக்ட் அப்படி ஒரு அட்ரஸ் கூட இருக்காது, ஆனா ஏதோ ஒரு அட்ரஸ் மாதிரி ஒன்று காயின் பண்ணி போட்டு ஒரு ஃபைல் மட்டும் காட்டுவாங்க. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, இந்த பணத்தை வந்து நேரடியாக லஞ்ச பணத்தை தன் கையில் வாங்காம ஒரு கன்சல்டேஷன் கம்பெனி மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கம்பெனி பேர்ல வாங்கி, ஒரு கன்சல்டேஷனுக்காக அவங்க கொடுத்ததா வாங்கி இவங்க கணக்குல சேர்த்து, இதெல்லாம் இப்போ. ஆனா கலைஞர் பீரியட்ல அப்பவே இந்த பூச்சி மருந்து ஊழல், விமானத்தின் மூலமாக பூச்சி மருந்து அடிக்கிறது, அப்போ அந்த மருந்துக்கு இவ்வளவு கமிஷன், அந்த விமானம் அடிக்கிறதுக்கு விமான கம்பெனி மூலமாக பேசி கமிஷன் வாங்கிறது, அதை வந்து தன் கையில நேரடியாக வாங்காம ஒரு கம்பெனி மூலமாக பொன்னி என்டர்பிரைசஸ் மூலமாக வாங்கிறது, அதுல வந்து அந்த கான்ட்ராக்டர் ராஜகோபால் அவருக்கு இருந்த தொடர்பு, அவர் மூலமாகத்தான் அதெல்லாம் நடக்குது. இந்த மாதிரி வந்து இப்ப எல்லாம் அவர் இல்லை, அந்த கட்சியிலேயே அவர் இல்லை. கட்சியில இல்லைன்னா என்ன, இப்ப உள்ள அந்த அமைச்சர்கள், அமைச்சர் மகன்கள், பேரன்கள், அந்த மாதிரி இதுல அவர் இல்லை. இப்படி அதாவது விவசாயத்துறையிலதான் அது வருது, ஆனா விவசாயத்துறை அமைச்சராக இருந்த சத்யவாணி முத்து அம்மாவுக்கே தெரியாம இதெல்லாம் கூட நடக்கும். இப்படி எல்லாம் அப்ப வந்து ஊழல் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமலதான் நடக்குது. அப்பதான் அவங்க சத்யவாணி முத்து அம்மா வந்து எம்ஜிஆர் நீக்கின உடனே எம்ஜிஆர் பக்கம் போகும்போது சொல்றாங்க, அவர் 2000 வாட்ஸ் பவர் கரண்ட் மின்சாரம், அவரை தொட்டா ஷாக் அடிச்சிரும், யாரும் ஜெயிக்க முடியாதுன்றாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம கூட வச்சுக்கிட்டு நம்ம துறையிலே இப்படி ஒரு ஊழல் பண்ணிட்டாங்களே
அப்படின்ற ஒரு ஆதங்கம் ஒரு ஒரு வெறுப்பு கூட இருந்திருக்கும். அப்படி இந்த பூச்சி மருந்து ஊழல், அதற்கடுத்து குளோப் தியேட்டர் நிலம் வாங்கினது, அப்புறம் வந்து அறக்கட்டளை அமைப்பது, அப்புறம் வீராணம் பைப்பு ஊழல், எரிசாராய ஊழல், இப்படி நிறைய. இந்த வீராணம் பைப்பு வந்து ஜெயலலிதா கூட ஒரு கூட்டத்துல பேசுவாங்க, அதென்ன கூவம் நதி சுத்தப்படுத்துதல் என்று செய்தார்கள், கூவமா சுத்தமானது அப்படின்னு கேட்பாங்க. அந்த கூவம் நதி சுத்தப்படுத்தினதுல என்னாச்சுன்னு இவங்களே ஒரு ஆளை விட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க, அப்புறம் இவங்களே சொல்லிக்கிருவாங்க, இல்ல அங்க முதல்ல இருக்குன்றாங்க, அதனால கொஞ்சம் பயமா இருக்குது, சோ இனி வந்து யாரும் கூவம் நதி சுத்தப்படுத்துறதுக்கெல்லாம் போகமாட்டாங்க. இல்ல இப்ப முதல்ல இருந்தா யார் உள்ள இறங்குவா, அப்புறம் முதலையே பிடிக்கணும், அது இந்த மாதிரி இவங்களே ஒன்னு ஆரம்பிப்பாங்க, இவங்களே அதை செய்ய முடியாதுன்னு ஒரு ரீசன் சொல்லிட்டு நிறுத்திக்கிடுவாங்க. இப்படி அத வந்து அதுக்குன்னு ஒரு தனி குயுக்தின்னு வாங்க, யுக்தி அப்படின்னா ஒரு டெக்னிக், உத்தி அப்படின்றது யுக்தி, குயுக்தி அப்படின்னா அதுக்குள்ளேயே கொஞ்சம் குரூக்கடா திங்க் பண்ணி அதை வந்து மேனிப்புலேட் பண்றது, செய்யறது அல்லது செய்யாம அதை கெடுக்கிறது, இந்த மாதிரி. இப்படி வந்து இவர்கள் மேல அந்த விசாரணை கமிஷன்லாம் நடக்கும்போது கலைஞர்லாம் அதுக்கெல்லாம் கண்டுக்கவே இல்லை, நீ உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்ட்டு. ஏன்னா அவர் அவ்வளவு ஒரு கெட்டிக்காரத்தனமாக வந்து அதை செய்திருந்தார். அதனாலதான் கலைஞரை வந்து எல்லாரும் சாணக்கியன், ராஜதந்திரி அப்படின்லாம் சொல்றது. இந்த விஷயத்துல அவர் வந்து யாராலையும் பிடிக்க முடியாதபடி செய்தது ஒரு காரணம். இந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னா, எம்ஜிஆர் பக்கம் பார்த்தா அவர் மூணு படம் நடிச்சிட்டார் 76ல், உழைக்கும் கரங்கள், ஊருக்கு உழைப்பவன், நீதிக்கு தலைவன், மூணுமே சாதாரண கேரக்டர். இப்ப இதே கணியிலையாவது அவர் ஒரு துப்பறியும் போலீஸா நடிச்சிருந்தாரு, அவர் ரொம்ப இன்னசென்ட் நடிக்கிற, எழுத படிக்க தெரியாத தன்னுடைய கிராமத்து மனைவிதான் ஒரு பெருங்கொண்ட மேட்டுக்குடி வர்க்கத்தினரை சேர்ந்த ஒரு டாக்டருக்கு செக்ரட்டரியா இருந்து அவரை சுட்டு கொன்னா ஒரு கொலகாரி அப்படின்னு அந்த கேஸ் வரும். அந்த கேஸ் இவர்கிட்டே வரும்போது இவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாரு, தன்னுடைய மனைவியா அதை செய்தது, ஆனா போட்டோ பார்த்தா அதே மாதிரி இருக்கே அப்படின்னு. ஆனா அவர் அதுல வந்து ஒரு கெட்டிக்காரத்தனம் என்னன்னா, எம்ஜிஆருடைய கெட்டிக்காரத்தனம் எல்லாம் பாசிட்டிவா இருக்கக்கூடியது. அதுல இந்த வித்தியாசத்தை சொல்றேன், இவர் இந்த படத்தை ஷூட்ட எங்க வச்சுக்கிட்டாரு, கர்நாடகால வச்சுக்கிட்டாரு. இங்க ரொம்ப கட்சிக்காரங்களுடைய இடையீடுகள் இருக்கும் அப்படின்னு அவர் கூடுமானவரை அந்த 70-க்கு 71-க்கு பின்னாடியே முழுக்க முழுக்க காஷ்மீர் கர்நாடகாவில்தான் அவருடைய ஷூட்டிங்ஸ் எல்லாம் நடந்துச்சு. இங்க செட்டில ஸ்டூடியோவில் நடந்ததெல்லாம் மிக குறைவு தான், இந்த ஃபைட் சீன் மட்டும் அதை நைட் எடுத்து முடிச்சிருவாங்க. அப்போ அங்க வைக்கும் போது அவர் என்ன செய்தாரு, ஒரு கர்நாடக பெண் மாதிரி உடை உடுத்தி இருக்கிற ஒரு கர்நாடக காப்பி தோட்ட தொழிலாளி ஒரு பெண்ணையே வந்து தன்னுடைய ஜோடியாக போட்டார். இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும், அதிமுக கர்நாடகத்தில் செழித்து வளர்ந்தது. இப்ப பப்பனாபுரத்துல வந்து ஜெயலலிதா வச்சிருக்கும் போது கூட அந்த ஊர்ல வந்து அவரு மனோகரன்னா அந்த மாதிரி ஆட்கள் வந்து அவங்களுக்கு அந்த இது கொடுப்பாங்களா, சொத்து ஜாமீன் எல்லாம் எழுதி கொடுப்பாங்களா, அப்படியெல்லாம் அங்க வந்து கர்நாடகாவில அதிமுக அதிகப்படியாக வளர்ந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் அந்த இதயக்கணி படம், இதயக்கணி, பல்லாண்டு வாழ்க, அதெல்லாம் அங்கதான் ஷூட் பண்ணாங்க. ஆனா இதயக்கணியில வந்து எம்ஜிஆர் ஹீரோயினே வந்து கர்நாடக காப்பி தோட்ட தொழிலாளி பெண், அவளுக்காக குரல் கொடுக்கறவங்க எல்லாம் அந்த காப்பி தோட்ட தொழிலாளிகள் தான். அவருடைய காப்பி தோட்டம், எம்ஜிஆருடைய காப்பி தோட்டமே சத்யா காப்பி தோட்டம்னு அந்த ஊர்ல தான் இருக்கும், அது ஊர் பேர் காட்ட மாட்டாங்க, தமிழ்ல தான் சத்யா காப்பி தோட்டம்னு எழுதியிருப்பாங்க. இருந்தாலும் அந்த மக்களுக்கு வந்து எம்ஜிஆரோட ஒரு ஐடென்டிட்டி ஏற்படுது, நம்ம எம்ஜிஆர், நம்ம ஹீரோயின். அதை வந்து அந்த சேலக்கட்டு மூலமா முதல்ல சில சீன்ஸ்ல காட்டுவாரு, அந்த பொண்ணு வந்து அந்த கர்நாடக கூர் முறையில சேலை கட்டி இருக்கும், அப்புறம் வந்து பன்றிபாய் இப்படி கட்டக்கூடாதுமான்னு நம்ம தமிழ்நாட்டு முறையில கட்டி விடுவாங்க. எனக்கு அப்படி கட்ட தெரியாது அத்தை அப்படின்னு அவங்க வந்து அந்த தமிழ வந்து அழகா அவங்களே பேசுறது, இப்பதானே டப்பிங் அது இதுன்னு சொல்றாங்க ப்ராம்ப்டிங்னா, அப்ப அவங்களே அதை பேசுற அந்த ஒரு அழகு தமிழ், அந்த மாதிரி எல்லாம் அந்த வகையில் அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப கர்நாடகாவில் ஷூட்டிங் வைக்கும் போது கர்நாடக மக்களை வந்து தன்னுடைய மக்களாக்கி கொள்கிறார். இப்போ இந்த திமுக வந்து இந்த எமர்ஜென்சி வரும்போது மாநில கட்சிகளை எல்லாம் ஒழிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் கூட ஏற்பட்டது. அப்ப திமுக அதெல்லாம் ஒன்றும் நடக்காது பார்ப்போம் அப்படின்னு கலைஞர் துணிச்சலா இருந்துட்டாரு, அவர் தன்னுடைய கட்சியில எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல. ஆனா எம்ஜிஆருக்கு இந்த ரசிகர்கள் பாம்பேல இருந்தாங்க, கல்கத்தால இருந்தாங்க, டெல்லியில இருந்தாங்க, பாம்பேல அந்த தாராவி அந்த பகுதியில் அந்த பக்கம்
ஏகப்பட்ட தென் தமிழகத்தை சேர்ந்த வியாபாரிகள், வியாபாரி குடும்பத்தை சேர்ந்தவங்க மும்பையில நிறைய பேர் உண்டு. இப்ப கூட ஒருத்தர் அங்க எம்ஜிஆர்னு ஹோட்டல் வச்சிருக்காரு, அதுல எம்ஜிஆர் பாட்டு தான் எந்நேரமும் பாடிக்கிட்டே. கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா கர்நாடகாவில் பெங்களூர்லேயும் சரி மற்ற ஊர்கள்லையும் எப்பவும் எம்ஜிஆர் நிகழ்ச்சிகள், அதாவது எம்ஜிஆர் ரசிகர் மன்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி கர்நாடகாவில் வந்து அதிமுக ரொம்ப செழிப்பாக வளர்ந்திருந்தது, செழிப்பான நிறைய எண்ணிக்கையோட மக்களோட இருந்தாங்க, மும்பையில் இருந்தாங்க. ஆந்திராவில் இவர் வந்தனால நமக்கு அங்கே ரொம்ப ஈடுபாடு இல்லை. மற்றபடி கேரளாவில் அந்த இடுக்கி போன்ற மாவட்டங்கள், தமிழ் மக்கள் வாழ்கின்ற மாவட்டங்களுக்கு எம்ஜிஆரே பிரச்சாரத்துக்கெல்லாம் போயிருக்காரு. அங்கே இப்படி இந்த தென்னிந்தியா மட்டுமல்ல, வட இந்தியாவிலும் சில பகுதிகளில் அதிமுக இருந்தனால அதை வந்து எம்ஜிஆர் அனைத்து இந்தியா அதிமுகன்னு மாத்தினாரு. அதற்கடுத்து இந்த 76 மூணு படத்துலையும் பெரிய ஹீரோயிசம்லாம் காட்ட முடியாது, ஏன்னா இங்கே இது இருக்குது, அந்த எமர்ஜென்சி இருக்குது. அப்போ அந்த ஊருக்கு உழைப்பவன்ல வந்து ஒரு சுவையான சம்பவம் உண்டு. அதுல ஒரு வசனம், ஆர்கே சண்முகம் வசனம் எழுதுறார். ஆர்கே சண்முகம் தான் 1000 ஒருவனுக்கு வசனம் எழுதினவர். அதுல ரொம்ப பிரமாதமா இருக்கும். இன்னும் மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா, சினங்கொண்ட சிங்கத்திரம் தோற்று ஓடும், அந்த மாதிரி வசனங்கள்லாம் அவர் 1000 ஒருவன்ல எழுதியிருக்கிறாரு. விருந்து வலிய வந்த போதே விலகி நின்றவன் நான், இந்த மாதிரி ரொம்ப நல்ல நல்ல வசனங்கள், மறக்க இயலாத வசனங்கள். அதுக்கடுத்து அவர் இந்த அதுக்கடுத்து நிறைய படம் எழுதினாரு. இந்த ஊருக்கு உழைப்பவன் படத்துல எழுதும் போது ஒரு கட்டத்துல எம்ஜிஆர் வந்து இந்த இதய கனி மாதிரியே தான் இந்த வாணிஸ்ரீயையும் திடீர்னு தாலி கட்டி ஏத்துக்கிடுவாரு. வேற வழி இல்லாம அவங்க ஒரு ஆதரவு இல்லாம நிக்கும் போது அந்த பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்குற மாதிரி தான் கதை இதுல. அப்போ அவங்க கல்யாணம் முடிச்சுட்டு மறுநாள் எம்ஜிஆர் வேலைக்கு போகும்போது எப்ப வருவீங்க அப்படின்ன உடனே நான் சாயந்தரம் வருவேன் அப்படின்னு சொல்ற நேரத்துல இவர் வந்து ஏன் மத்தியானம் வந்தா மாட்டேன்றியா அப்படின்னு. இந்த வசனத்தை ஆர்கே சண்முகம் எழுதின உடனே ஐயோ நான் இதெல்லாம் பேச மாட்டேன், ஏற்கனவே இதே கணியில சீன்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா போச்சு, நான் பேசவே மாட்டேன். அப்போ சண்முகம் சொல்றாரு, சார் இது உண்மையிலேயே நடந்தது, எங்க வீட்டுல நடந்தது, நான் கல்யாணம் பண்ணும் போது என் மனைவிக்கு நான் சொன்ன சொல்லுதான், இது ஒன்றும் பெரிய ஆபாசமான விஷயம் இல்லை, சொல்லுங்க. இல்ல நான் சொல்லவே மாட்டேன், நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிருவீங்க, அது உங்க வீட்டுக்குள்ள 2-4 சவத்துக்குள்ள நடந்தது, நான் பேசுறது வந்து லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறது. ஆனா அந்த வசனம் கேட்ட உடனே அப்படித்தானே சொன்னாரு எம்ஜிஆர், அப்படித்தானே சொன்னாருன்னு எல்லாருமே அதை வெரிஃபை பண்ணிக்கிற அளவுக்கு அந்த வசனம் வந்து எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தது. ஆனா அவர் கெட்டிக்காரத்தனமா இன்னொன்று என்ன செய்தார்னா, அந்த வசனத்தை பற்றி நாம் சிந்தித்து சிரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வசனம் வந்து சீரியஸா போயிடும், ரொம்ப தீவிரமான ஒரு சில விஷயங்களை பேசிட்டு போயிருவாரு. அப்ப இந்த வசனத்துல இருக்கக்கூடிய அந்த நுட்பத்தை, அந்த பொருள் சுவையை என்ன யாருமே வந்து உணர்ந்து இப்படி சொன்னார்ல அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம காது கேட்கணும் இல்ல, அப்ப அதை கேட்டுட்டு இருக்கும் போது இந்த வசனம் வந்து அடிபட்டு அதை நிறைய பேர் கவனிச்சிருக்க கூட மாட்டாங்க, ரொம்ப சீரியஸா பேசிட்டு போயிருவாரு. அப்படியே அந்த வசனம் வந்து மற்றவர்களுடைய கவனத்தை உடனடியாக ஈர்க்காத வகையில், அதுக்கு பிறகு யோசித்து பார்த்தா அதுல உள்ள நுட்பம் தெரியும், உடனடியாக ஈர்க்காத வகையில் அதை வந்து ரொம்ப சீரியஸா மாத்திடுவாரு எம்ஜிஆர். இப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் கூட அவருக்கு ஏற்படுது. ஆக அந்த படம் அதற்கு பிறகு உழைக்கும் கரங்கள், அதுல ஒரு ரங்கனா வந்து அந்த ஊர் தலைவர் செய்த அட்டூழியங்களை எல்லாம் வெளிப்படுத்துறது, அதுல எல்லாம் சண்டையே இருக்காது, சண்டை காட்சியே இருக்காது. இந்த மூணு படத்துலயுமே சண்டை காட்சி கிடையாது. கடைசியில கிளைமாக்ஸ்ல எப்பவும் ஒரு பெரிய சண்டை வைப்பாங்களே, எம்ஜிஆர் ஓடி ஓடி வருவாரு, இந்த அவங்க எதிரி அங்கிட்டுங்கிட்டு 2-3 அந்த பிள்ளையை தூக்கிட்டு தங்கவேலு ஓடுறது, கண்ணன் ஓடுறது, இப்படிமா ஓடி ஓடி போறதா தான் காட்டுவாங்களே தவிர பெரிய சண்டை காட்சிகள் கிடையாது. ஒரே ஒரு போட்டி சண்டை மட்டும் ஒரு அந்த மதுரை வீரன் சாமி கோயில்ல காட்டியிருப்பாங்க, அது வந்து நல்ல சண்டை, மான்பொம்பு சண்டை. திருப்பதி சாமி தான் அந்த மான்பொம்பு வச்சிருந்தாரா, அவருடைய சொந்த மான்பொம்பு அது, அவர் அதை கொடுத்திருக்காரு. அவர் தான் அதுல வந்து வாத்தியாரா எம்ஜிஆருக்கு குருநாதரா உட்கார்ந்துருப்பாரு, எம்ஜிஆர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த சண்டை போடுவாரு. அப்ப அவரு எம்ஜிஆர் சண்டை போடும் போது திருப்பதி சாமி கொடுக்குற ஆக்ஷன் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும், அப்படின்லாம் ஒரு ஆக்ஷன் கொடுப்பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு உற்சாகம் மூட்டக்கூடிய ஒரு சண்டை, மான்கொம்பு சண்டை. இப்படி ரொம்ப அடுத்து நீதிக்கு பின்பாசம், அவரே வந்து ஒரு குற்றவாளி, ஒரு குற்றவாளி தன்னை வந்து அந்த யாருக்கு குற்றம் இழைக்கப்பட்டதோ அவர்கிட்ட தன்னை ஒப்படைக்கிற ஒரு பணியில அந்த குடும்பத்தையும் காப்பாத்துவார், அதே நேரத்துல நான் தான் குற்றவாளி
அப்படின்னு தன்னை ஒப்படைக்கக்கூடிய ஒரு கதையாக அந்த கதை இருக்கும். ரொம்ப சாமானியனை பற்றிய கதைகள் தான் அவர் அதுக்கு பின்னாடி நடிச்சதெல்லாம். அப்போ இந்த காலகட்டத்துலதான் இப்படிப்பட்ட ஒரு சுமாரான படங்கள்லாம் வருது. ஆனா வசூல்ல நல்லா ஜெயிக்குது. பட் பெரிய ஹீரோ படங்கள், ஹீரோயிசம்னு இந்த படங்கள்ல எல்லாம் ஒண்ணு இப்படி வந்துகிட்டு இருக்குது. இந்த நேரத்துல என்ன ஆகுது, அடுத்து வந்து ஒரு பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு அவங்க தயாராக வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சா யார் தோத்தான்றதை பற்றி பார்ப்போம். அந்த விவரங்களை வந்து நம்ம அடுத்த எபிசோட்ல. நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அதிமுகவின் 50 ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம், அண்ணா முதல் அதிமுக வரை வரலாற்று தொடர், ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.